பாத்துங்க ஐயா, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க. அது இல்ல பாத்துங்க. நாங்க யாருனாலும் உங்களுக்கு தெரியாது, புரியுதா? தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க, உங்களுக்கு நல்லது இல்ல. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வழக்கு விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைத்த சிறப்பு உதவி ஆய்வாளரை ரவுடி ஒருவன் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வைரலாகி வருகிறது. பாத்துங்க ஐயா, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க. அது இல்ல பாத்துங்க. நாங்க யாருனால உங்களுக்கு தெரியாது, புரியுதா? தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க, உங்களுக்கு நல்லது இல்ல. சீர்காழி காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக அர்ஜுனன் என்பவர் பணியாற்றி வருகிறார். புத்தூர் பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் அர்ஜுனனை அணுகி வினோத் என்பவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார் அளித்திருந்தார். இருதரப்பையும் அழைத்து விசாரித்த போது வினோத்துக்கு ஆதரவாக தைக்கால் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவனும் மணிமாறனை மிரட்டி இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து செந்திலை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் அர்ஜுனன் விசாரணைக்காக காவல் நிலையம் வருமாறு அழைத்தார். இதனால் ஆத்திரமடைந்த செந்தில், நான் யார் என்று தெரியாமல், எங்கள் டீம் என்ன என்று தெரியாமல் என்னை காவல் நிலையம் அழைக்கிறாய் என்றும், 10 நிமிடத்தில் நீ யார், உன் பிள்ளைகள் யார் என கண்டுபிடித்து தூக்கி விடுவேன் என்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் அர்ஜுனனை மிரட்டி இருக்கிறான். இந்த போலீஸ் இந்த பூச்சாண்டி எல்லாம் என்கிட்ட கிடையாது, புரியுதா? நீ சுத்தமா இருக்க மாட்டா, காலைல விடிஞ்சா இருக்க மாட்டா, அப்புறம் பாத்துக்க. அப்படியா? சாவ வச்சு போட்டுருவோம். நீ சரிப்பா, பூச்சாண்டி வேலை கட்டுறேன் இல்லப்பா, பயந்துட்டப்பா. பொன்னாட்டி பிள்ளை இருக்கு, அவனுக்கு குடும்பம் இருக்கு, பாத்துக்க. நீ சுத்தமா உன்னை இல்லாத ஆக்கி விட்டுருவான், அவ்வளவுதான். ஒழுங்காரு. சரிப்பா சரிப்பா. ஏதாவது நம்பர் கொடுத்தா கால் பண்ணி நீ பேசுவியா? இல்லப்பா, எனக்கு உன்ன தெரியாம பேசிட்டேன்பா, விட்டுருப்பா. டேய், யாரா நீ? என் நம்பரை வாங்கி அப்புறம் நீ கால் பண்ண. நாங்க யாரு, எங்க டீம் என்ன என்னன்னு உனக்கு தெரியாது, புரியுதா? நீ என்ன வேணா பண்ணிக்க, நீ இருக்க மாட்ட. செந்திலின் மிரட்டலை பொறுமையாக செவிமடுத்த சிறப்பு உதவி ஆய்வாளர் அர்ஜுனன் அந்த ஆடியோவை ஆதாரமாக வைத்து அவன் மீது புகார் அளித்தார். அதன் பேரில் அதே காவல் நிலையத்தில் செந்தில் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆடியோ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வரை சென்ற நிலையில் தலைமறைவாக உள்ள செந்திலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.